வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டி 2022 நேற்று நடந்த இந்த கோப்பையை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் நான் பார்க்க போகிறோம். இதில் இந்த அர்ஜென்டினா பிரான்ஸ் மோதிச்சு அப்படிங்கிறத விட எல்லா ஊடகங்களும் என்ன சொல்லிச்சு, கோப்பையை வெல்வாரா மெஸ்ஸி அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங்கான வார்த்தையாக இருந்துச்சு. ஏன்னா இந்த போட்டி வந்து அவருடைய இறுதிப் போட்டி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறதுனால. ஸோ அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் பார்க்கல. நேற்றைய மேட்சில் ஃபிஃபா வேர்ல்டு கப் 2022 ஃபைனல் பார்த்திங்கன்னா, அர்ஜென்டினா வெஸ் ஃப்ரான்ஸ் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் வந்து போகிறது. ஸ்கோர் அப்டேட் பார்த்திங்கன்னா, 63 ஆட்டங்களுக்கு பின்னாடி அர்ஜென்டினா மற்றும் ஃப்ரான்ஸ் மட்டுமே 22வது ஃபிஃபா உலகக்கோப்பையை வெல்லும் வாய்ப்பை பெற்றிருக்குது. சி மற்றும் டி பிரிவில் முதலிடம் பிடித்த இரு அணிகளும் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நேற்று, லூசைல் ஸ்டேடியத்தில் வந்து அந்த போட்டி நடந்துச்சு. இறுதிப் போட்டியை சந்தித்து தங்களது 3வது உலகக்கோப்பை பட்டத்தை முயலும் அர்ஜென்டினா 1978 ஆண்டு மற்றும் 1986 ஆண்டில் இப்போ கோப்பையை வந்து வென்றிருக்கிறாங்க. பிரான்ஸ் 4 ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யாவில் உலகக்கோப்பையை வென்றது. 1998 தங்கள் சொந்த மண்ணில் விளையாடும்போது உலகக்கோப்பையை வென்றுச்சு பிரான்ஸ். அர்ஜென்டினா தனது பயணத்தை சவுதி அரேபியாவிடம் 2-1 என்ற கோல் கணக்கில் அதிர்ச்சி தோல்வியுடன் தொடங்கியிருக்குது இந்த மேட்சில். லியோனல் மெஸ்ஸி மற்றும் கோ அதன் பின்னர் அனைத்து ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கோல்களை அடித்து மெக்சிகோ, போலந்து, ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து மற்றும் குரேஷியாவை தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்குது அர்ஜென்டினா. மறுபுறம் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை தோற்கடித்து லீக் கட்டத்தில் வந்து துனிசியாவிடம் தோற்றிருக்கும் முன்னால் டென்மார்க்கை தோற்கடித்து, அடுத்ததாக போலந்து, இங்கிலாந்து மற்றும் மொராக்கோ ஆகிய அணிகளை தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கிறாங்க அந்த டீம். அர்ஜென்டினாவினுடைய 3வது உலக பட்டத்திற்கான கனவு உலகக்கோப்பையில் அர்ஜென்டினாவுக்காக தனது இறுதிப் போட்டியில் விளையாடும் கேப்டன் லியோனல் மெஸ்ஸியின் மீது தங்கியுள்ளதுனே சொல்லலாம். மேலும் நீண்ட காலமாக அவர் தவறவிட்ட கோப்பையுடன் போட்டியில் தனது கதையை முடிக்க பார்க்கிறார். 35 வயதான அவர் 2014 ஆண்டில் கூடுதல் நேரத்தில் ஜெர்மனிடம் 1-0 என்ற கணக்கில் அர்ஜென்டினா தோல்வியடைந்த போது கோப்பையை வெல்வதற்கு மிக அருகில் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டு போனார். எப்போ, 2014. மறுபுறம் 1958 மற்றும் 1962 பிரேசிலுக்கு பிறகு தொடர்ச்சியாக உலகக்கோப்பையை வென்ற முதல் அணி என்ற பெருமையை பிரான்ஸ் எதிர்பார்க்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நேற்று 8:30 நைட் தொடங்குச்சு. இரு அணிகளுமே விளையாடும் வீரர்களின் விவரம் பார்த்தீங்கன்னா, பிரான்ஸில் வந்து ஹியூகோ லோரிஸ் கேப்டனாகிறாரு, ஜூல்ஸ் கவுடே, ரஃபேல் வார்னே, தயோட், உமேகோனே, தியோ, ஹெர்னோட்டஸ், அண்டோயின், கிரீஸ்மேன், அரேலியன், டிச்சோல்மேனி, அட்ரியன், ராபியோட், ஓஸ்மான், டெம்ப்ளே, ஆலிவர், ஜிரோட், கைலியன், எம்பாபே இப்படின்னு அந்த டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அர்ஜென்டினாவில் பார்த்தா எம்லியோனோ, மார்டினஸ், கிறிஸ்டியன், ரொமேரோ, நிக்கோலஸ், ஒட்டமெண்டி, நகுவேல், மோலினோ, நிக்கோலஸ், டாக்லியோபியோ, அடுத்து ரோட்ரிகோடி, பால், அலெக்சிஸ், மேக் அலிஸ்டர், என்சோ பெர்னாண்டஸ், ஏஞ்சல் டி மரியா, லியோனல் மெஸ்ஸி, அவர் தான் கேப்டனாகிறாரு. அடுத்து வந்து ஜூலியன் அல்வாரஸ். இது வந்து மெஸ்ஸி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நட்சத்திர கிரிக்கெட் வீரர். உலகமே அவர் ஆட்டத்துக்காக வந்து நிறைய பேர் இருக்கு, மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது. நேற்று நடந்த அந்த மேட்சில் பார்த்திங்கன்னா, தொடக்கம் முதல் ஆட்டத்திலேயே அர்ஜென்டினா அணி சிறப்பாக விளையாடிச்சு. ஆட்டத்தின் 23வது நிமிடத்தில் வந்து மெஸ்ஸி வந்து கோல் அடித்து முதல் கோலை அஸ்தராரு. கிடைத்த பெனால்டி வாய்ப்பை அருமையாக கோலாக்கிறார். பிரான்ஸ் அணி கோல் அடிக்க முடியாமலும் அர்ஜென்டினாவை சமாளிக்க முடியாமலும் தடுமாறுறதை நாம் பார்த்தோம். அர்ஜென்டினா வந்து 2வது கோல் அடிக்குது. ஆட்டத்தின் 36வது நிமிடத்தில் லியோனல் மெஸ்ஸி கொடுத்த அருமையான பாஸை வந்து அலிஸ்டர் வலதுபுறத்திலிருந்து டிமரியாவுக்கு பாஸ் பண்ணுறாரு. அவர் பிரான்ஸ் வீரர் லோரிலோவை கடந்து கோலாக்குறாரு. அர்ஜென்டினா 2 கோல்களோட சிறப்பாக விளையாடிட்டு இருந்துச்சு. ஆட்டத்தின் முதல் பாதியில் அர்ஜென்டினா 2-0 கால் கணக்கில் தான் முன்னிலையில் இருந்தாங்க. அடுத்தது எம்பாவே அப்படின்னு ஒரு வீரர் வந்து அடுத்தடுத்து 2 கோல் அடிக்கிறார். 2வது பாதியில் வந்துட்டு அர்ஜென்டினாவை தடுப்பாட்டத்தை தீவிரப்படுத்துது. பிரான்ஸ் வந்து அவங்க வந்து கோல் அடிக்க முயற்சி பண்ணல. இது வந்து இந்த கோலை வந்து நாம் வந்து தக்க வச்சுக்கணும் செகண்ட் ஹாஃபில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பிரான்ஸ் வந்து கோல் அடிக்க கடுமையாக போராடினாங்க. ஆட்டத்தின் 80வது நிமிடத்தில் வந்து எம்பாவே கோல் அடித்து பிரான்ஸை ஆட்டத்துக்குள்ளே கொண்டு வராரு. அதாவது 2-1 அப்படிங்கிற கணக்கில் உடனடியாக 81வது நிமிடத்தில் அடுத்த கோலையும் எம்பாவே அடித்து ஸ்கோரை வந்து சமன் செய்கிறாரு. 90 நிமிடங்கள் நடந்த இந்த போட்டி வந்து 90வது நிமிடத்தில் வந்து முடிவடைந்த நிலையில் இரு அணிகளுமே தலா 2 கோல் அடித்து சமநிலையில் இருக்குது. கூடுதல் நேரம் தராங்க, எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க.
இங்கே வந்து கூடுதல் நேரத்தில் வந்து கிடைத்த வாய்ப்புகளை பிரான்ஸ் கோல் ஆக்க முயற்சித்தது. அர்ஜென்டினா போராடி தடுத்தது. 97வது நிமிடத்தில் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி மெஸ்ஸி கோல் அடிக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் பிரான்ஸ் கோல் கீப்பர் லோரிஸ் சிறப்பாக தடுத்தார். அதைய எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க. மெஸ்ஸி வந்து அதிரடியாக கோல் அடிக்க அர்ஜென்டினா முன்னிலை பெற்றது. ஆனால் சிறிது நேரத்திலேயே எம்பாவே தனது 3வது கோலை அடித்து ஸ்கோரை அதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா டைம்லையும் வந்து சமன்படுத்துகிறாரு. பிரான்ஸ் அணிக்கு கிடைத்த பெனால்டி வாய்ப்பை எம்பாவே எளிதாக கோலாகிறாரு. தொடர்ந்து இரு அணிகளும் கோல் அடிக்க கடுமையாக போராடுறாங்க. ஆனால் கூடுதல் நேரம் அதுலேயும் சமனாக முடிஞ்சிருது. இரு அணிகளுமே பெனால்ட்டிக்கே வந்து பெனால்டி கிக் வாய்ப்பு மறுபடியும் கொடுக்குறாங்க. முதல் வாய்ப்பில் எம்பாவே கோல் அடிக்கிறாரு. அதே போல் மெஸ்ஸி முதல் வாய்ப்பில் எளிதாக தட்டிவிட்டு கோல் அடிக்கிறாரு. பிரான்சின் இரண்டாவது வாய்ப்பை அர்ஜென்டினா கோல் கீப்பர் சிறப்பாக தடுத்தார். அதே நேரம் இரண்டாவது வாய்ப்பை அர்ஜென்டினா கோல் அடித்து முன்னிலை பெறுறாங்க. மூன்றாவது வாய்ப்பை கோல் அடித்து போஸ்ட்டுக்கு வெளியே அடித்து பிரான்ஸ் வீரர் வீணாக்கிறாரு. ஆனால் அர்ஜென்டினா மூன்றாவது வாய்ப்பையும் கோல் அடித்து அசத்தியது. நான்காவது வாய்ப்பில் பிரான்ஸ் கோல் அடித்தது. அதே நேரம் அர்ஜென்டினாவுக்காக கோல் அடிக்க 4-2 என்ற கோல் கணக்கில் சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது அர்ஜென்டினா. இது வந்துட்டு மெஸ்ஸியோட கனவு. போன 2014லேயே அவர் வந்து அந்த வாய்ப்பு வந்து தவற விடுறாரு. மறுபடியும் இந்த டைம் வந்துட்டு ஒரு பெரிய உலகக்கோப்பையோடு அவர் வந்து அந்த போட்டிகளில் இருந்து, ஏன்னா அவருக்கு வயசும் ஆயிடுச்சு, இதில் வந்து அவர் விடைபெறுவார் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் அவர் வந்து இந்த இதோடு வந்து வெளியே போகிறார் அப்படிங்கிறதே வந்துட்டு உலக கால்பந்து ரசிகர்களுக்கு பெரும் வந்து அதிர்ச்சி இறந்தாலுமே, ஆனாலும் மீண்டும் ஒரு நட்சத்திர வீரர் கண்டிப்பாக உருவாகுவார். அதை வந்து அவங்கள வழி நடத்துறதுக்கு வந்து மெஸ்ஸி வந்து கண்டிப்பாக வந்து களத்துக்கு வெளியே நின்று கண்காணிப்பார் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நேற்று நடந்த உலகக்கோப்பை கால்பந்து நம்ம கிரிக்கெட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தவறுமோ அதே மாதிரி நம்ம ஃபுட்பால் பார்க்கல அப்படின்னாலுமே நேற்று நடந்த மேட்ச் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் ஆர்வத்தோடு டிவிக்கு முன்னாடி வந்து பார்க்கத்தான் செஞ்சோம். இதில் இந்த மேட்ச் வந்து விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்கிற கூட மெஸ்ஸியோட இந்த கனவும் வந்து நனவாயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எது எப்படியோ விளையாட்டு மிக சிறப்பான விளையாட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத நாம் வச்சுட்டு, என்ன இருந்தாலும் விளையாட்டு வந்து மிக சிறப்பாக இருந்துச்சு. அது வந்து ஒரு மெஸ்ஸிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு கனவு கோப்பைன்னு நாம் சொல்லணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு விளையாட்டிலேயோ நல்ல பதிவிலேயோ நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.